தசம பாகம் என்று சொன்னால் என்னுடைய வருமானத்தின் முதல் 10% கர்த்தருக்கு என்று கொடுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைச்சாலும் அதில் 1/10 கர்த்தருடையது. 1/10 மட்டுமல்ல, 1/10 முதல் பங்கு. அந்த முதல்ல ஆண்டுக்கு நான் கொடுக்கும் பொழுது மீதிய கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். கர்த்தருக்கு 10% கொடுத்தீங்கன்னா மீதி இருக்கிற 90%, 100% விட அது பல மடங்கு உங்களுக்கு ஆசீர்வாதமா செழிப்பாய்த்தரும். நான் தசம்பாகம் கொடுக்காவிட்டால் பட்சிக்கிறான் வந்து என்னுடைய விளைச்சலின் பலனை அழித்து போடுவான். உங்க காசை பட்சிக்கிறதுக்கு அநேகர் இருக்கிறாங்க, ஆனா கர்த்தருக்கு கொடுத்தால் பட்சிக்கிறவனை அவர் கடிந்து கொண்டு வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.